மற்றுமொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரபு, இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், முழு விவரம்? வணக்கம். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நாளை முதல், அதாவது இன்று தொடங்கி நாளை நாளை மறுநாள் என கனமழை அதிகனமழை பெய்யும் என அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது வானிலை ஆய்வு மையம். இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து, வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதை அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டத்தின் கண்காணிப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள முருகேஷ் ஐஏஎஸ் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கரை சந்தித்து நேரில் ஆலோசனை நடத்தி வருகிறார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்பொழுது கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையின் அடிப்படையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையில் பாதிப்புகள் ஏற்பட்டால் எவ்வாறு சரி செய்வது, அது வடகிழக்கு பருவமழையில் எடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் தற்பொழுது ஆலோசனையில் மாவட்ட ஆட்சியருடன் மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள முருகேஷ் ஐஏஎஸ் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பிரபு.